நாளைக்கு வருவேன். ஒத்துக்கிட்ட மாதிரி உண்மையெல்லாம் சொல்லணும். நாளைக்கு காலையில் இருக்கிறதுக்கு சார் வெயிட் பண்ணுறீங்க? இன்னைக்கு நைட்டே உங்கள் கண்ணில் பட்டாம்பூச்சி பறக்கும். டோனி, கீப் குயட். ஹலோ, குமரன், படம் வரைஞ்சிருக்கிறது கில்லிங் பேட்டர்ன், இதெல்லாம் பார்த்தா காபி கேட் மாதிரி தெரியல, பட்டாம்பூச்சி வேலை மாதிரி தான் தோணுது. ஸோ சுதாகர் போய் சொல்லியிருக்கான் இல்லையா? இல்லை சார், சுதாகர் தான் அந்த கொலையை பண்ணியிருக்கான். அவன் தான் ஜெயிலில் இருக்கானே, அவன் எப்படி? ராஸ்கல், என்ன தைரியத்தில் என் பெர்மிஷன் இல்லாமல் இந்த வேலையை பண்ண? நீ இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கல சார். இந்த விஷயம் வேற யாராக்கெல்லாம் தெரியும்? ஜெயில் டாக்டர் ஃபெர்னாண்டஸ், அந்த விக்டிம்ஸோட ஃபேமிலியில் ரெண்டு பேர். சார், பேசாமல் நான் உண்மையை ஒத்துக்கிறேன் சார். ஒத்துக்கிட்டா அவன் தான் பட்டாம்பூச்சின்னு கன்ஃபார்ம் ஆயிடும் சார். கூடவே எல்லா போலீஸும் முட்டா கூடு கன்ஃபார்ம் ஆயிடும். உன் கூட சேர்ந்து வார்டன், ஜெயில் டாக்டர், ஜெயில் இன்ஸ்பெக்டர், ஃபெர்னாண்டஸ்னு 10 பேருக்கு வேலை போகும். எனக்கும் பிளாக் மார்க். ஐ வாண்ட் அலோ திஸ் சார். அப்படி செஞ்சா அவன் பட்டாம்பூச்சிலே நம்மளே ஒத்துக்கிற மாதிரி ஆகும் சார். அவன் என்ன வெளியே வந்து 100 வருஷமா வாழ போறான்? எப்படியும் இஸ்மாயில் கேஸில் தூக்கில் தூங்க போகிறான். அவன் பட்டாம்பூச்சியாக செத்தாட்டா கம்பளி பூச்சா செத்தான் நமக்கிட்ட? தப்பாயிரும் சார். எது நீ பண்ணதை விடையா? உன்னைய போய் நம்பணும் பாரு. இம்மிடியட்டாக பாடியை போஸ்ட்மார்ட்டம் அனுப்புங்க, நாளைக்குள்ள ரிப்போர்ட் ரெடி ஆகணும். ஓகேவா? மிஸ்டர் குமரன், காஸ் ஆஃப் டெத் எக்ஸாங்குவினேஷன் டியூ டு மல்டிபிள் ஸ்டாப், 1 இன் பிரிகார்டியம் அண்ட் 8 இன் ஆன்டீரியர் தொராக் அப்டாமினல் அண்ட் தி அதர் 1 இன் அப்டாமன் ஏரியா. அதடுமா, மர்டருக்கு யூஸ் பண்ண வெப்பன் இந்த மாதிரி 0.7 cm திக் சிங்கிள் எட்ஜ் சர்வைவல் நைஃப் வித் செரேட்டட் ஸ்பைன். மேபி கொஞ்சம் துரு பிடிச்சிருந்துருக்கலாம். அவரோட வூண்ட்ஸில் கொஞ்சம் ரஸ்டோட ட்ரேசஸும் இருக்கு. என்ன டாக்டர் அவங்களதானா? டெப்த் ஆஃப் வூண்ட், கில்லிங் பேட்டர்ன்லாம் பார்க்கும்போது அவன் தான் தோணுது. ஸ்கேல் ஹேரில் வேற ஒரு பஞ்ச் கட் பண்ணி எடுத்திருக்கான். ஸோ 100% ஆல்மோஸ்ட் இது பட்டாம்பூச்சி வேலையாக தான் இருக்கணும். எதுக்கும் டீட்டெயில் ரிப்போர்ட் ஒன்ஸ் நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நாளைக்கு உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன்.